ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைலை ஒவ்வொரு நிமிஷமும் யார் யாரெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா என்னோட பேர் ஹர்னேஷ். நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வர நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுறது மூலயமா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சதான் மட்டும் லைக் பண்ணுங்கள். பிடிக்காது தாராளமாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணால் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன்ன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட கான்டாக்டில் இருக்க எல்லா பேருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைலை யார் யாரெல்லாம் பார்த்துட்ருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தேவைப்படுது. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஷவுட் அவுட் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவசிக்குமே ரொம்பவே ஆபத்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் அந்த அப்ளிகேஷன் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் போயிட்டு நீங்கள் அதோட மோட் வெர்ஷனாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு உங்கள் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருட்டு போகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைலை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்ளிகேஷன் அதாவது சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்ததெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து எதுக்கு நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி ஃபோன் நம்பர் எதுவுமே கேட்காது. ஜஸ்ட் உங்களுடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைல யார் யாரெல்லாம் பார்த்தாங்கன்றதை மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சர்ச் ப்ரொஃபைல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அவங்களுடைய ப்ரொஃபைலுமே நீங்கள் வந்து பார்த்துக்கிற முடியும். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் சாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப் நம்பரே சேவ் பண்ணாமல் ஸோ டேரெக்டாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட நீங்கள் வந்து சாட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கறதுலேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டோர் டெலிட்டட் மெசேஜ் அந்த ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஒரு ஆப்ஷன் இருக்குது, ப்ரொஃபைல் விசிட்டார்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் உங்களோட மொபைலில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு சில பெர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரொஃபைல் விசிட்டார்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட்ஸ் அப்புறம் விசிட்டட் விசிட்டார்ஸ்னு மூணு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த விசிட்டடை நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைல யார் யாரெல்லாம் பார்த்துருக்காங்கன்றதை நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிட்டார் யார் யாரெல்லாம் பார்க்க வந்தாங்கன்றதும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 12 ஹவர்ஸ் அதாவது கடைசி 12 மணி நேரத்தில் யார் யாரெல்லாம் அவங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல வந்து பார்த்தாங்களோ அவங்களோட நேம் பூராமே இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 12 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுக்கல. ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணணும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பார் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. வாட்ஸ் ட்ராக்கர் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பெல்லிங்கை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணால் மட்டும் அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்போ சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்ளிகேஷனாகவே இருக்கும். ஸோ ப்ளே ஸ்டோரில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதனால் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எண்டு வரைக்கும் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். பிடிக்காது தாராளமாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணலாம். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டவுட் அந்தமாதிரி நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்களுடைய காண்டாக்டில் இருக்க எல்லா பேருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மினிமம் நீங்கள் வந்து 5 குரூப்பாச்சு வச்சிருப்பீங்க. ஸோ இந்த குரூப்லாம் அந்த வீடியோட லிங்க்கை ஷேர் பண்ணுறது மூலமா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுடைய மொபைலுக்கு வரணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி அந்த ஆல் ஆப்ஷன் செட் பண்ணுறது மூலமா நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் மிஸ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.